தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். ஸ்ரீலங்கா நாடாளுமன்றத்தை கலைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் அறிந்த நாடாளுமன்ற அரசியல் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இலங்கையின் 2024 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் எதிர்வரும் நவம்பர் மாதம் சமர்ப்பிக்கப்பட்டதை தொடர்ந்து குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதை தொடர்ந்து இலங்கையில் பொது தேர்தலை நடத்த ஸ்ரீலங்கா அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் அடுத்த ஆண்டின் செப்டம்பர் அல்லது அக்டோபர் மாதம் அதிபர் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து டிசம்பர் மாதம் 31 முன்னதாக பொது தேர்தலை நடத்த முடியாத நிலை ஏற்படும் என்பதால் இந்த ஆண்டின் நிறைவுக்கு முன்னதாக குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கையில் மின்சார கட்டணத்தை 3 ஒருமுறை திருத்துவது தொடர்பான புதிய யோசனையொன்று முன்மொழியப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் காஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார். தற்போது நடைமுறையில் உள்ள திட்டத்தை மாற்றியமைக்கும் வகையில் புதிய யோசனையை நடைமுறைப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். இலங்கையில் ஒருவரிடத்துக்கு 2 மாத்திரம் மின்சார கட்டணத்தை அதிகரிக்கலாம் எனும் தவறான கோட்பாட்டை ஸ்ரீலங்கா மின்சார சபை இதுவரை பின்பற்றி வந்ததாக காஞ்சன விஜயசேகர சுட்டிக்காட்டியுள்ளார். 2022 அல்லது 2023 ஆண்டுக்கான காப்போத்த சாதாரண தர பரீட்சைகளின் பெறுபவர்கள் எதிர்வரும் நவம்பர் மாத இறுதிக்குள் வெளியிடப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெறுபவர்களை கணனிமயமாக்கல் செயற்பாடு தற்போது இடம்பெற்று வருவதாக இதன் போது பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித்ய சுந்தர தெரிவித்துள்ளார். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக பரவும் நோய்கள் குறித்து அவதானத்துடன் செயற்படுமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது. குறிப்பாக கண் நோய்கள், வயிற்றுப்போக்கு மற்றும் சுவாச நோய்கள் போன்ற 3 நோய்கள் அதிக உடல் வெப்பநிலையுடன் சேர்ந்து வேகமாக பரவுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நோய்கள் பரவுவதை கட்டுப்படுத்த தனிப்பட்ட சுகாதாரத்தை பேண வேண்டும் என அவர் வலியுறுத்தப்பட்டுள்ளார். ஸ்ரீலங்காவின் அமைச்சரவையில் மாற்றங்களை மேற்கொள்ள அதிபர் ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட தீர்மானம் தவறானது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக ஸ்ரீலங்கா சுகாதார அமைச்சர் பதவியிலிருந்து கெகலியர் ரம்பக்வேல மாற்றப்பட்டமை நியாயமாற்றது என கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா சுற்றாடல் அமைச்சராக கெகலியர் ரம்பக்வேலவும், விவசாய அமைச்சராக மகிந்த அமரவீரவும், சுகாதார அமைச்சராக வைத்தியர் ரமேஷ் பத்திரனவும் நியமிக்கப்பட்டனர். இந்த நிலையில் ஸ்ரீலங்கா அதிபராக ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்ட தீர்மானம் தவறானது என பொதுஜன பெருமன தெரிவித்துள்ளது. அத்துடன் தவறை தவறென சுட்டிக்காட்ட ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமன ஒருபோதும் அஞ்சியதில்லை எனவும், இதற்கமைய ரணில் விக்ரமசிங்க நேற்று மேற்கொண்ட நடவடிக்கை தவறானது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். மைத்துனரை கத்தியால் குத்தி படுகொலை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 28 நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் வசிக்கும் 34 ஒருவரே கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்துள்ளார். தனது 2 மைத்துனர்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தை சமரசம் செய்ய முற்பட்ட போதே அவர் கத்தியால் குத்தப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகளை கட்பட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முல்லைத்தீவு மாவட்டம் மாந்தை கிழக்கு பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட வன்னிவிலான் குளம் மக்கள் தமது காணிகளுக்கான முதல் தர ஆவணத்தை வழங்குமாறு கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாண்டியன் குளம் சந்தியிலிருந்து பேரணியாக புறப்பட்ட கிராம மக்கள் பிரதேச செயலக வாசலில் நின்றவாறு கோஷங்களை எழுப்பினர். கடந்த 2014 மாந்தை கிழக்கு பிரதேச செயலகத்தால் துவரங்குளம் வயல் காணிக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரத்தை உறுதிப்படுத்தி தமக்கு வழங்குமாறு அவர்கள் கேட்டுக்கொண்டனர். 58 விவசாயிகளுக்கு பிரதேச செயலகத்தால் வழங்கப்பட்ட காணிகளின் உறுதியை வழங்குமாறு கேட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். ஆர்ப்பாட்டத்தின் இறுதியில் போராட்டத்தில் ஈடுபட்ட பிரதேச மக்களால் உதவி பிரதேச செயலாளரிடம் மகஜரும் கையளிக்கப்பட்டது.
கடற்படையினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பாரிய அளவில் போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. அரச புலனாய்வு பிரிவினரால் வழங்கப்பட்ட இரகசிய தகவலுக்கு அமையவே குறித்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இதன்போது போதைப் பொருளுடன் கைதான சந்தேக நபர்கள் கொழும்பு துறைமுகத்துக்கு அழைத்து வரப்படுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை ஈச்சிலம் பெற்று போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் ஆணொருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஈச்சிலம் பெற்று முத்துச்சேனை பகுதியைச் சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தையான கே சதீஷ் வயது 35 என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். நேற்று முன்தினம் இரவு குறித்த நபர் உள்ளிட்ட 3 பேர் சேர்ந்து மதுபானம் அருந்தினர் எனவும் மற்ற இருவரும் வீடுகளுக்கு சென்றனர் எனவும் குறித்த நபர் மது அருந்திய இடத்தில் நேற்று காலை சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் எனவும் தெரிய வருகின்றது. கிளிநொச்சி மாவட்டத்தில் வருடத்திற்கு சுமார் 400 மேற்பட்ட குடும்ப வன்முறைகள் பதிவாகி வருவதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கிளிநொச்சி மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற மாவட்ட சிறுவர் பாதுகாப்பு குழு கூட்டம் ஒன்றிலே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக போதைப்பொருள் பாவனை, பொருளாதார நெருக்கடி மற்றும் தொழில் வாய்ப்பின்மை என்பன அதிகளவான குடும்ப வன்முறைகளுக்கு காரணங்களாக கண்டறியப்பட்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. மது போதையில் வாகனம் செலுத்துபவர்களை கைது செய்யும் ஒவ்வொரு போலீசாருக்கும் 5000 ரூபாய் வெகுமதியாக வழங்கும் முன்னோடி திட்டத்தை செயல்படுத்த போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவு அறிவித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த வருடம் ஜனவரி மாதம் 1 வரை செயல்படுத்தப்படும். இந்த காலகட்டத்தில் மது போதையில் வாகனம் செலுத்தும் ஒருவரை கைது செய்யும் போலீஸ் உத்தியோகத்தருக்கு அவரது சம்பளத்தில் 5000 ரூபாய் கூடுதல் கொடுப்பனவாக வழங்கப்படும் என போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். காலியில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் 2 பாதாள உலக குழுக்களுக்கு இடையிலான மோதலின் விளைவாக இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். அதற்கமைய கொஸ்கொட சுஜி தரப்பினால் முன்னைய துப்பாக்கிச்சூட்டுக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என போலீசார் தெரிவிக்கின்றனர். கடந்த ஏப்ரல் 14 இரவு அகிங்கல முத்திரமுள்ள பிரதேசத்தில் துப்பாக்கிச்சூடு இடம்பெற்று அங்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 60 வயதுக்கு மேற்பட்ட சிரேஷ்ட பிரஜைகளுக்காக புதிய நிதி நிவாரணம் ஒன்றை உள்நாட்டு இறைவரி திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ளது. உள்நாட்டு இறைவரி திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி அல்லது நிதி நிறுவனத்தினால் 5% கழிக்கப்பட்ட முற்பண வருமான வரியின் மீளளிப்பினை வழங்கும் முறையொன்றினை மத்திய வங்கி அறிமுகப்படுத்தியுள்ளது. 60 அல்லது அதற்கு கூடுதலான வயதுடைய மற்றும் வருடாந்த வருமானம் 120,000 அதிகரிக்காத சிரேஷ்ட பிரஜைகள் மீளளிப்பினை பெற தகுதியுடையவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹட்டாரில் வீட்டு பணிப்பெண்ணாக பணியாற்றிய சேவையை முடித்துவிட்டு இலங்கைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பெண்ணொருவர் விமானத்திலே உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கட்டுநாயக்க விமான நிலைய போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மொரட்டுவ கோரல் வெள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த குறுக்கே பிரியங்கிகா தெல்கானி பெர்னாண்டோ என்ற 40 பெண்ணெனவும் திருமணமாகாதவர் என்றும் விசாரணைகளின் ஊடாக கண்டறியப்பட்டுள்ளது. வாரியப்புல வல்புல பிரதேசத்தில் வசிக்கும் 6 மகளும் அவரது தாயும் வீட்டுக்கு அருகிலுள்ள கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளதாக வாரியப்புல போலீசார் தெரிவித்துள்ளனர். வீட்டிற்கு அருகிலுள்ள கிணற்றில் குளிப்பதற்கு சென்ற வேளையிலே குறித்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தாயிலவர்கள் தெரிவிக்கின்றனர். கிணற்றில் விழுந்த சிறுமியை காப்பாற்ற தாய் கிணற்றில் குதித்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். சிறுமியின் தந்தை கடற்படையில் பணிபுரிவதாகவும் அவர் தூர மாகாணத்தில் இருப்பதால் தாயும் மகளுமே மட்டுமே வீட்டில் நேரத்தை கழிப்பதாகவும் உறவினர்கள் தெரிவிக்கின்றனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.